வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வருகின்ற 18ஆம் தேதி சொர்க்கவாசல் திறக்கப்பட இருக்கும் நிலையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக கோவிலின் செயல் அலுவலர் ஜோதிலட்சுமி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும், மாற்றுத்திறனாளிகளுக்கு காலை 8 மணி முதல் 10 மணி வரையும், முதியோர்களுக்கு காலை 10 மணி முதல் 11 மணி வரையிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சொர்க்கவாசல் திறப்பை பக்தர்கள் கண்டுகளிக்கும் விதமாக LED திரைகள் அமைக்கப்படும் என்றும் கூறினார். பொதுமக்களின் மருத்துவ உதவிக்காக 108 ஆம்புலன்ஸ் சேவை, இருசக்கர ஆம்புலன்ஸ் சேவைக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக செயல் அலுவலர் ஜோதிலட்சுமி தெரிவித்தார். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் மிகவும் தொன்மை வாய்ந்ததுமான திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி திருக்கோயிலில் பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் 3 ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பட்ட இத்திருக்கோயிலில் வருகின்ற 18/12/2018 அன்று வைகுண்ட ஏகாதசி என்ற பெருவிழா நடைபெற உள்ளது. இவ்விழாவினை முன்னிட்டு திரளான பக்தர்கள் இத்திருக்கோயிலில் பெருமாளை சேவிக்க வருகை புரிய உள்ளார்கள். அவர்களின் அடிப்படை வசதிக்காக போக்குவரத்து வசதி, குடிநீர் வசதி, மருத்துவ முகாம், மெட்ரோ மொபைல் டாய்லெட் போன்ற பல்வேறு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சீனியர் சிட்டிசன் மற்றும் பிசிக்கல் சேலஞ்சு நபர்களுக்காக தனி கீ வரிசை அமைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.